அது நம்பற கேக்குற ஒரே ஜீவன் நீங்க என் பாட்டுக்கு வர்றதே சரிங்க நாங்கள எனக்கு எங்க போறோம் தெரியுமா காட்டுல போய் ஆளுகளுக்கு பறவை எல்லாம் வரட்ட போறோம் ஆனா நாங்க காவலுக்கு போறோம் நாங்க மட்டுமா போறோம் வள்ளியம்மா வர்றாங்க இன்னொரு தோழி பொண்ணு இருக்கா எல்லாம் சேர்ந்து காவலுக்கு போறோம் ஒன்னே இழுத்துக்கிட்டு போறோம் ஆமா அங்க போய் ஓகே சொல்ல ஆள் வேணுமா இல்லையா அதனால எல்லாரும் சேர்ந்து காட்டுல போய் ஆளுகளுக்கு பறவை எல்லாம் வரட்ட போறோம் ஆனா நாங்க காவலுக்கு போறோம் மனசுல உள்ள ஆசை எல்லாம் சொல்லலாம் நான் வேடுத்து வைக்கணும் பின்னாலே
நானே போனதில்லடி, நானும் இன்னைக்கு போன உள்ள ஆபரேஷன் நடக்கணும்.
மற்றவங்களுக்கு வந்து எதிர்பார்ப்ப கொடுக்கற மாதிரி பேசணும். அவங்க எப்படா வருவா எப்படா வருவா அந்த பிள்ளைய பார்க்கணுமே அப்பவே ஒரு அழகிய பெண் இந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னு அவங்க நினைக்கிறமா நீ சொல்றத பார்த்தா எழுந்து எல்லாம் போயிருவாங்க போல இருக்கு. இல்லமா நான் பார்த்துட்டுதான் வந்தேன். ஒவ்வொரு உருண்டையா தூக்கி வைக்கும் போது நான் தானே பார்த்தேன் அதை. பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு மேலோக்கி நிற்கிறது. பயங்கரமான Yeah.
ரெண்டு உருண்டை இருக்கு. அந்த அம்மா சொன்ன மாதிரி ரெண்டு உருண்டை இருக்கு. கம்மங்கூடு இருக்கு. கேட்டு கரைச்சு எடுத்துறேன். உங்களுக்கு எந்த உருண்டை பிடிக்கும்? கரைச்சு எடுத்துருவீங்க. எடுத்துருவீங்களா? அப்புறம் உருண்டை காணாம போயிடும். மண்டையில மசிலாத காரணமா எனக்கு இப்பதான் தெரிஞ்சு போச்சு. நான் தான் கேட்டேனே பட்டு வெட்டி எடுக்கட்டுமா பட்டு சட்டை எடுக்கட்டுமான்னு. அவர் கேக்குறாரு, கோமள துணி இருந்தா போதும்ன்றாரு. அந்த அகல் சரியா வருமா? என்னடி வானத்தை பாத்துருக்கு? ஒரு பக்கத்துல நமிதாவை கடுத்து மார்க்கெட் எனக்கு அதிகமா ஒரு பக்கம் ஏறுது, ஒரு பக்கம் இறங்குது. வரும்போது கவட்ட குச்சி எடுக்க மறந்தாச்சு. அந்த குச்சியை வச்சிருந்தேன் பக்கத்துல இருந்த என் புரிச்சு பிரகாஷ் தூக்கிட்டு போயிட்டேன். பட்டில எனக்கு என்னங்க குறைச்ச? எனக்கு ஆடுல குறைச்சலா இல்ல அழகுல குறைச்சலா இல்ல என் மண்டையில குறைச்சலா? இல்ல எதுக்கு ஏலம் போடுறது? 500 ரூபாயம் மரியாதை கட்டு போகாம அரிசி நல்லி பார்த்தா நீ எப்பத்தையும் ஓகே முடிப்பே தெரியல. ஆனா இருந்தாலும் நீ ரொம்ப பசியா வந்திருப்பேன் நினைக்கிறேன். இந்த கொஞ்சோண்டு தர்றேன். சருப்பத்தை குடுக்கி பேருக்காய் கடிக்கி ஏப்பு ஊருக்குள்ள போகும்போது சொல்றா இப்போ நாகுடி பஸ் ஸ்டாண்ட் நின்றுகிட்டு இருக்கேன். எங்களை பார்த்து சொல்றாங்க, எங்களை பார்த்து சொல்றாங்க, இந்தா அது வருது வாரு, இது இந்தா அது வருது வாரு அப்படின்ட்டு. ஆனா பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு டோல் கட்டு டோல் கட்டு நாங்க தான் இருக்கோம். எங்க சங்கம் பெரிய சங்கம். அம்மா எந்த ஊர் சங்கம்? அங்க இருக்கிற ஒரு சங்கம் தெரியுமா உங்களுக்கு? இந்த காரியாபட்டி உரத்துல
வீட்டுக்கு புகையடிச்சு வச்சு புரிவியா அம்மா பாத்திரத்தை. ஆமா என்னை பத்தி இன்னும் தெரியல, இறங்கி வந்து அப்படின்னா கற்பழிச்சுட்டு போயிருவேன் நம்ம பாட்டுல. கண்ணில் இவ்வளவு கருப்பு சொல்லிக்கிட்டு இருக்க போ. நீங்க ஒரு பக்கத்துல தமிழக அரசு திருநங்கை நீங்களுக்கு அழகான பேர் வச்சிருக்காங்கல்ல, திருநங்கைன்னு தமிழக அரசு எங்களுக்கு பேர் வச்சாங்கல்ல, பேர் வச்ச தமிழக அரசு வஞ்சம் ஜெயிச்சுட்டாங்களே எங்களுக்கு. ஆம்பளைக்கு பாத்திரம் இருக்கு, பொம்பளைக்கு பாத்திரம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு பாத்திரம் ஓட்டி வச்சிருக்காங்கல்ல. நேத்தெல்லாம் மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் நின்றுகிட்டு இருக்கேன், ஒண்ணுக்கு நெருக்கிடுச்சு, அஞ்சு ரூபாய் கொடுத்து இப்படி பாத்ரூம்குள்ள உள்ள போகணும்னாக்கு பாத்ரூம்காரர் பின்னாலேயே வர்றாரு. இது போறது ஆம்பளையா பொம்பளையான்னு என்ன சொல்றேன் அப்படின்னாக்கு, தமிழக அரசு உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன், ஒரு ஊருக்கு போராட்டம் பண்ணு, நீ இருந்தாலும் இரு, உனக்கு கொஞ்சம் சவசரம் போடுவதில்ல, இன்னும் இந்த தட்டியா புளியோதரை போட்டுற மாதிரில. திருநங்கையின் பேர் வச்ச தமிழக அரசு எங்களுக்கு ஒரு பாத்ரூம் கட்டி வைங்க, ஒரு ஊரா சொல்லிக்கிட்டு இருக்க நிச்சயமாக. எல்லாரும் வந்தாச்சுல சொல்றீங்களே, இந்த மாசம் என்ன மாசம், என்ன மாசம் மாசி, அடுத்த மாசம் வரும் சித்திர மாசம், பங்குனி தானே, பங்குனி அடுத்து சித்திர மாசம் வரும்ல, சித்திர மாசம் திருவிழா ஓடுவாங்க, எங்க ஓடுவாங்க, பரமக்குடி ஆத்துக்குள்ள, மானாமர ஆத்துக்குள்ள, மதுரை ஆத்துக்குள்ள போடுவாங்க. இந்த வைகாத்துல கள்ளழகர்கள் இறங்கி வரும்போது அப்ப ஆத்துக்குள்ள பூரா கூத்து போடுவாங்கல்ல, நேத்து அப்படித்தான் நானும் போனேன். எதுக்கு போனேன், யாவரம் பாக்குறதுக்கு போனேன், எங்கிட்டு யாவரம் பார்க்க போனவனு சொன்னவன சும்மா இருக்க கூடாது, ஊர் ஊரை சுத்தி யாவரம் பார்த்துட்டு பாக்குற நாடக கூட்டைக்கு பின்னால தூங்குறதுக்கு இடம் கிடைக்கல. இந்த மைச்சீட்டுக்காரன் ட்ரை சைக்கிள் பின்னால போய் கிடந்திருக்கு, இதுல போய் நான் யாவரம் பார்த்து அசதியில போய் குப்பூரை போய் படுத்துட்டப்பு, குப்பூரை படுத்தவன பாருங்க நாலு காலி பெய்ய போய் தண்ணியை போட்டு வந்துருச்சு, தண்ணியை ஓவரா போட்டாங்களா, ஓட்டு புக்கு சரக்கா அடிச்சிருப்பாங்க. வந்தவன பாருங்க நான் போய் அசதியில போய் குப்பூரை தப்பு தைசைகள் போய் படுத்தேன், இந்த நாலு காலி பெய்ய நினைச்சுட்டா கையை பிடிச்சி எடுத்துக்கிட்டாங்க. நான் ஆண்ட முடியல, ஊண்ட முடியல, ஒருத்த வந்து வாய துணி வச்சுக்கிட்டு அமுக்குறியா, துணிய வச்சுக்கிட்டு அமுக்குறப்ப. ஆமா அப்படியும் சொல்ல முடியல, இப்படியும் சொல்ல முடியல, மாத்தி மாத்தி நாலு காலி பெய்ய தண்ணியை போட்டு நான் அமுக்க அமுக்கு நான் அமுக்கி காலையில எந்திரிச்சு பாக்குறேன், வெறும் பாயாசமா இப்படித்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு என் மச்சா ராம் இருக்க கூடாது, அவர் சும்மா இருக்க கூடாது, நான் தான் படுத்திருந்த ட்ரை சைக்கிள் போய் மூணு மணிக்கு மேல இவரு போய் படுத்து இவரு தான் படுத்திருக்காரு அப்படின்னு ஒரு சாச்சா தான் இந்த படுத்திருக்கலாம், நான் படுத்திருந்த ட்ரை சைக்கிள் போய் இந்தாலும் போய் மறுபடியும் போய் படுத்த உடனே ரெண்டாவது ரவுண்டுக்கு வர்றாங்க, முதல்ல என்னை போட்டு அமுக்கிட்டு அமுக்கு அமுக்கிட்டு போயிட்டாங்க, ரெண்டாவது ரவுண்டுக்கு இந்த மனுஷன் வந்தாருல, சரி நான் தான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாயிலா பூச்சியை போட்டு அமுக்க அமுக்குன்னு அமுக்கி காலையில எந்திரிச்சு பாக்குறியா மனுஷன் வெள்ளை வெட்டிக்கு எதுக்கு வேற ரத்த கரையா வந்திருக்கு இந்த மனுஷனுக்கு. இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கத்துல கண்ணு கருத்துமா காவலுக்கு காட்டுக்கு போக சொன்னாங்க, நானும் வந்தாச்சு ஓகே ஓகே. ஆமா என்னடி எல்லாம் ஆம்பளை எடுத்துக்கிட்டு இருக்க, ஓகே ரெண்டுகிட்டே ஓகே கொண்டு வரு. நானும் எவ்வளவு நேரம் தான் உள்ள இருக்கு, எப்படி கூப்பிடுவீங்க, யாரு நல்லா இருமா, எவ்வளவு எனக்கு அதனால சுருக்கம் இருக்கணும், என்ன சொல்ல போறீங்க,
வரைக்கும் மதிப்பு கொடியர் வந்து அழைத்து வரும் ஆசீர்வாதம் இருக்கும்.